வெல்கம் டு அக்னேஷ் அவ்ளாக். இன்றைக்கி நம்ம சேனலில் வேப்பம் ஊர் ரசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, வேப்பம்பூ ரசம் வைக்கிறதுக்காக தான் நான் வந்து வேப்பம்பூ எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம வந்து மிளகு சீரகம் எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், ஒரு கால் டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தமாரி சீரகம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே அது கூட வந்து பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறமா வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கலாம். அந்த புளி கூட வந்து ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ரெண்டையும் நல்லா கரைச்சி எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு பாத்திரம் நல்லா காஞ்சது ஒருபாடு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்தது ஒருபாடு கொஞ்சமாக சீரகம் சேர்க்கணும். சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா பொரிஞ்சி வந்ததுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். 2 காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நான் வேப்பம்பூ எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து அந்த எண்ணெயிலே சேர்க்கணும். எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டோம்னா கொஞ்சம் கசப்பு வாசனை போகும் அதனால். அப்புறம் மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தீங்களா, அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அதை வதக்கி விட்டு அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு தக்காளியை கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து அது இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விடணும். அப்புறமா நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துங்க. கல் உப்பு சேர்த்து அது கூடவே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அப்புறமா வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கலக்கி விட்டு இந்த மாதிரி கொதிச்சு வர நேரத்துக்கு நம்ம வந்து கொத்தமல்லி தழையை அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வேப்பம்பூ ரசம் ரெடி ஆகிருக்கு. இந்த ரசத்தை வந்து நல்லா சூடான சாதத்தில் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ ருசியாக இருக்கும். இது வந்து வயிற்று புண்ணுக்கெலாம் நல்லது. இதை மாதத்தில் ஒரு முறை இல்லை 2 முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லது. நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.